அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நாம் இன்னைக்கு ஒரு ஜாதகம், பிரசன்னமாக ஒரு ஜாதகத்தை போடுவோம். நிறைய பேர் பிரசன்னம் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் அட்சய லக்ன பத்ததியில் பிரசன்னம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரசன்னம் அப்படிங்கிறது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்பில், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும். அந்த பிரசன்னத்துக்குள்ளே நம்ம போய் பிரசன்னம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பிரசன்னம் போட்டு பலன் எடுக்க முடியும். அதில் எப்படி போடுறது அப்படிங்கிற விளக்கம் இருக்காது. ஆனால் நம்ம பலன் எடுக்கக்கூடிய முறை அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, நம்ம பிரசன்னம் பார்க்குறோம் அப்படின்னா 1 to 120 வரையும் ஒரு நம்பரை வந்து நம்ம அதில் டைப் பண்ணலாம். அப்படி டைப் பண்ணும்போது அந்த நம்பருக்குள்ள அட்சய லக்னம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். அந்த லக்னத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கணும். அதே போல் அது ரேண்டமாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில். அதில் வந்து நம்ம போட்டோம்னா அதில் ஒரு நம்பர் அதுவாகவே க்ரியேட் ஆகிடும். அந்த நம்பருக்கு உள்ள ஜாதகத்தை நம்ம போட்டு பலன் எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பிரசன்ன ஜாதகம் போட்டிருக்கோம். அந்த பிரசன்ன ஜாதகத்தில் நம்ம ரேண்டமாக ஒரு நம்பரை க்ரியேட் பண்ணோம். அந்த நம்பர் என்ன நம்பர்னா 51 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இப்போ இந்த 51 அப்படிங்கிறது நம்ம ரேண்டமாக போட்ட நம்பர். இப்போ ஒருத்தர் வர்றாங்க, அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து ஜாதகம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன கேட்கலாம், அவங்களுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அவங்களுடைய வயசு என்ன வயசு, இப்போ 48 சொன்னாங்களா, அந்த நம்பர் 48 நம்ம போட்டு பலன் எடுத்துக்கலாம். இல்லை அவங்க 35 வயசுன்னு சொன்னாங்கன்னா 35 போட்டு நம்ம பலன் எடுக்க முடியும். இப்படி அவங்க வயதையும் நம்ம வந்து பலன் எடுக்க வச்சுக்கலாம். அதே போல் அவங்க வர்ற நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் போகுது அல்லது என்ன மணி போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த நிமிஷங்களையும் நம்ம ரேண்டம் நம்பரை போட்டு பலன் எடுத்துக்க முடியும். இப்போ இன்றைக்கி நம்ம 51 அப்படிங்கிற நம்பரை போட்டிருக்கோம். இந்த 51 நம்பருக்கு இந்த ஜாதகம் தான் க்ரியேட் ஆன ஜாதகம். இதில் எப்படி லக்னம் என்ன விழுந்திருக்கு அப்படின்னா கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு அட்சய லக்னம் 51 நம்பருக்கு எங்கே விழுந்திருக்கு அப்படின்னா கும்ப லக்னம் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. இந்த கும்ப லக்னம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 2வது பாதம். இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கன்னி லக்னத்திற்கு 6வது லக்னம் ஏழ்பி லக்னமாக போகும்போது அவங்களுடைய கேள்வி என்னமாக இருக்கும் அப்படின்னா, முதல் கொஸ்டின் அவங்க ருண ரோக சத்ரு உபாதைகளை தேடி தான் வந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ருண ரோக சத்ரு விஷயங்கள் தான் இங்கே 6வது இடம் அப்படிங்கிறப்போ அதுதான் அவங்களுக்கு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இங்கே அட்சய லக்னம் என்ன, கும்ப லக்னம். லக்னாதிபதி எப்படி இருக்கார், லக்னத்தில் பலமாக இருக்கார். அப்போது அவங்க பிரச்சனையோடு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் ஜாதகர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவு பண்ணிடலாம். அப்போ 10 வருஷத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி சனி எப்படி இருக்கார், நல்லா இருக்கார். அப்போது அவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா இந்த சதயம். இது யாருடைய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்த லக்னத்திற்கு 3வது வீட்டில். அப்போது ஜாதகர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சி வெற்றி அடையுமா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு இந்த ருணரோக சத்ரு உபாதைகள் இருக்கும். இப்போது கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் தீர்றதுக்கு நான் ஒரு முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சி ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அடுத்து உடல் நலத்தில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான் இருக்கேன், இந்த டாக்டரை போய் சந்திக்கலான்னு இருக்கேன், அவங்கள பார்த்தா அந்த வியாதி தீருமா அப்படின்னு கேள்வி இருக்கலாம். அடுத்து ஒரு வழக்கு இருக்குது, ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸுக்கு வக்கீல போய் பார்த்து கேஸ் போடலான் இருக்கேன், அந்த வழக்கு ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கலாம். சரிங்களா, ஏன்னா இந்த 3க்குள்ளே தான் வரும் எது எப்படி சுற்றி பார்த்தாலும். ஆனால் மெயினாக எங்கே என்ன நம்ம எடுத்துக்கிறோம், சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த 6வது வீட்டை இண்டிகேட் பண்ணும்போது கடன் அப்படிங்கிறத நம்ம பிரதானமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஜாதகர் கேட்ட கேள்வியும் அதை பற்றின கேள்வி தான். இன்னொன்று, இந்த 3 விஷயங்களுக்காகவுமே அவங்கள்ட்ட பணம் கையில் இருக்காது, அந்த பணத்தை புரட்டுறதுக்கும் அவங்க கடன் வாங்கி தான் ஆகணும். இப்போ கேஸ் போடுறதுனாலும் கடன் வாங்கி தான் கேஸ் போடணும், அதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலும் கடன் வாங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே காமிக்குது. சரி, இப்போ அது ஜெயிக்குமா அப்படிங்கிற அடுத்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ கேள்வி வந்துடுச்சு, எந்த கேள்வியை நோக்கி அவங்க கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நட்சத்திரத்தை வச்சு எடுத்துட்டோம். இந்த D9 பாயிண்ட், சதயம் 2வது பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் எங்கே போகுது அப்படின்னு அடுத்து பார்க்கணும். இந்த நவாம்சத்தில் சதயம் 1 தனுசில் போகும், 2 மகரத்தில் போகும். அப்போ D9 வந்து இங்கே போகிறதுனால, இந்த லக்னத்திற்கு இது விரயமாக இருக்கிறதுனால, ஜாதகர் இப்போ முயற்சி எடுத்தால் அது விரயமாகும் அப்படிங்கிற பதிலை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அவங்க கேட்டு வரக்கூடிய கேள்வி கரெக்டு,
அந்த கேள்வியுடைய தன்மை ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறத நம்ம இந்த டீனைங்கிற ஒரே பாயிண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். அவங்களுடைய கேள்வி இப்போ விரையத்தை காமிக்குது, இப்போ முயற்சி எடுக்காதீங்க. அப்போ இந்த ரேண்டமாக போடக்கூடிய நண்பர் பர்டிகுலர் நவம்பர் மாதம் வரையும் இருக்குது, அது வரையும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம். நவம்பர் மாதம் வரையும் முயற்சி எடுத்தால் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் விரயமாயிடும், சக்ஸஸ் ஆகாது. அதுவே நவம்பருக்கு அப்புறங்கும்போது இந்த D9 சதயம் 3 லக்னத்தை தொடும் நிகழ்காலத்தில் பெறக்கூடிய பாக்கியமாக இந்த சதயம் 3ங்கிறது வரும். அப்போ அவர் கடன் வாங்கலாம், வழக்கு தொடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எல்லாமே அவருக்கு நன்மைகளை தரும். அவருடைய முயற்சி என்ன பண்ணும், வெற்றி அடையும் அப்படிங்கிற பதிலை நம்ம இங்கே கொடுக்க முடியும். அப்போது இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றாரு, கேள்வி கேட்குறாருன்னா, இந்த லக்னத்திற்கு 6வது வீடு கடன், அந்த நட்சத்திரம் நல்ல அமைப்பில் இருக்குது, அப்போது ஒன்றும் பெரிய பாதிப்புகளில் கிடையாது, நட்சத்திர அதிபதியும் நல்லா தான் இருக்காரு, முயற்சி எடுக்கிறாரு, ஆனால் நவாம்சம் இப்போது தற்சமயம் உள்ள நேரம் அப்படிங்கிறது அவருக்கு சரியில்லாமல் இருக்குது, நவம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நவம்பருக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் ஜெயிக்கும் அப்படிங்கிற பதிலை நம்ம அவங்களுக்கு சொல்லி அனுப்பலாம். இதுக்கு இப்போ எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், ஒரு 4 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா? இவ்வளோதான் நம்ம பிரசன்னத்தினுடைய பலன். அட்சயலக்ன பத்ததியில் இவ்வளோ எளிமையாக நம்ம பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம உணர முடியுது. நீங்களும் உணர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்திதேவி ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர், நன்றி, வணக்கம்.